பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க ஏன் கட்ட மாட்டாரு கட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கட்ட வைப்பேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், எனக்கு தெரியும்ப்பா. நீங்க என்ன பெத்த அப்பா தானே, இப்படி பேசலாமா? எப்ப பாரு நடக்காது முடியாது, எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு புரியாதா? மாமா என்னோடது, எனக்கு தான் தாலி கட்டுவாரு, இந்த தாலி தான். அப்பா மாதிரி இல்லாம வேற யாரோ மாதிரி பேசுறீங்க, போங்கப்பா. உஷா, நான் சொல்றத கேளு. உஷா, நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். நீங்க பேசவே பேசாதீங்க, நான் மாமாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை நான் எப்போதுல இருந்தும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன பைத்தியமா? இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்காது. அப்படி சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்க. என்னால கேட்க முடியல, மாமா என்னோடதுதான். இப்படி எல்லாம் பேசவே பேசாதீங்க, எனக்கு மாமா வேணும் வேணும் வேணும். நடக்காது. ஹாஸ்பிடல் போலாம், தூக்கு. ஐயோ, என்ன நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். என்ன உஷா பேசிக்கிட்டு இருக்க, தூக்க, ஹாஸ்பிடல் போலாம். அப்பா, இப்ப கூட நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் என்ன உங்ககிட்ட கேட்டுட்டேன்? சின்ன பிள்ளையில இருந்து நீங்க சொல்றதுதானப்பா கேட்டேன். இப்ப நான் கேக்குறது மாமாவை மட்டும் தானே, அதுவும் அக்கா போனதுக்கு அப்புறமா தானே கேட்டேன். முடியாதுன்னு சொன்னா எப்படிப்பா? நான் யாருக்காகவும் மாமாவை விட்டு தர மாட்டேன். எனக்கு என் மாமா வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா கையில ஒப்படைக்க போறியாப்பா? கவலைப்படாதீங்க, நான் உஷாவை பத்திரமா பாத்துக்கிறேன். இல்லம்மா, பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, இவ கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு வர்றா. இவளை எப்படியாவது காப்பாத்திருங்க, இவளுக்கு மாப்பிள்ள மட்டும் கிடைக்கலனா இவ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயங்க மாட்டா. ஐயோ, மூச்சு முட்டுது, நான் நினைச்சது எதையுமே முழுசா சொல்ல முடியல. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதான் அம்மா சத்தியம் பண்ண மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. என்ன அம்மா பாத்துக்குவாங்கப்பா, நீங்க வாங்கப்பா ஹாஸ்பிடலுக்கு போலாம். என்ன என்னாச்சு? மேல படிக்கட்டுல தடுமாறி விழுந்ததுல தலையில பலமா அடிபட்டு இருக்கு. என்னப்பா? ஐயோ, என்ன மாமா பண்றது? ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. அப்பா, நான் என்ன பண்றது? எப்படி வெற்றி கிட்ட பேசுறது? என்ன சொல்றது? ஒண்ணுமே புரியலையே.
கிஃப்ட்டை பார்த்து அன்னைக்கே பேசியிருக்கணும். வரக்கு பஸ்ஸில் அவர்கிட்ட பேசாமல் விட்டுட்டேன். அவர் கொடுத்தது பார்க்காம விட்டுட்டேனே. அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவர் கொடுத்தது அவர் முகத்தில் கிழிச்சு எரிஞ்சிட்டேனே. அவர் எப்படி நினச்சிருப்பாரு? ஐயோ வெக்காலியாத்தா, இந்த கார்த்திக் இப்படி பண்ணிட்டானே அவனை. இன்னைக்கு வெற்றி கிட்ட எப்படியாவது மனசு திறந்து பேசணும். உஷா வராது, உஷா உஷா உஷா, உனக்கு நாங்க இருக்கோம். என்ன பண்ற உஷா? நீ இல்லாம எப்படி? தம்பி, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இப்படியே எவ்வளவு நேரம் தான் வீட்டில் வச்சிருக்கீங்க? எவ்வளவு நேரம் இருங்க மாஸ்டர், சூப்பரா விளையாடுவேன். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். அப்ப நான் சாப்பிட்டு வந்துட்டுமா? என்ன மாஸ்டர், நான் காயின் நகட்ட அவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்றீங்களா? இத பத்தியா இப்ப நீ தானே மந்திரியை நகர்த்தன? ஆமா. அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ மந்திரியை நகர்த்தனா நான் ராணியை நகர்த்துவேன்.